ஐயோ நான் பேசிட்டே இருக்கேனே வாங்க உள்ள வாங்க சார் இது எங்க ஊர்ல சாமி சப்பரத்துக்கு அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கு அவங்க மனசுல நமக்கு கடவுளுக்கான இடத்தை கொடுத்திருக்காங்க உள்ள வா சார் எதுக்கு பாக்குறீங்க நான் நல்ல துணி எல்லாம் போட்டு துடைச்சு தரைய சுத்தமா தான் வச்சிருக்கேன் என் வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கீழ குனிஞ்சு பாக்குறது உங்க வேலையா சாருக்கு செக்யூரிட்டி குடுக்குறது தான் என்னோட வேலை புரிஞ்சதா சரிதா சரிதா இந்தாங்க ஒரு நிமிஷம் சார் உங்க தண்ணி அங்க வச்சிருக்கேன் சார் நான் சொன்னல என்னோட வேலைன்னு ஓ சபரி எலந்த பழத்தை கடிச்சு ராமருக்கு கொடுப்பாரே அந்த மாதிரியா சாரோட ஹெல்த்த பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு போற இடத்துலலாம் அப்படியே கண்ட தண்ணியலாம் குடிக்க முடியாதுல நான் இந்த மாதிரில கதையில தான் கேட்டிருக்கேன் கண்ணால இப்பதான் பார்க்கறேன் நீங்க பெரிய பணக்காரர் ஆமாமா ரொம்ப சாக்ரதியா தான் இருக்கணும் அப்படிலாம் இல்ல இதெல்லாம் எங்கயாவது வெளிய போகும்போது தான் பங்கஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கறான் உக்கார் பங்கஜ் उकार रिलैक्सा तानी कुड़ी निंगे इंगे वीट को वंदे निजमावे नांगे सेंचे पुण्यो चुमा वाई वार्ते कल्ला सोलला उंगल केवलो वेले रको आदला विटेटी निंगे इंगे वीट को वंदर किंगे आदा सोन्ने उंगे किट्टे ओरु मुख्य माना विषयम पेसनो அது எங்க வீட்டோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயம் அது என்னன்னா அனுக்கு கல்யாண வயசு வந்திருச்சு ஐயோ பங்கஜ் சார் மேல பாருங்க நாடி தூக்குங்க என்ன பாத்து அட சார் அனு கல்யாண விஷயமா தான் பேச வேண்டிய இருந்தது பங்கஜ் சார் உட்காருங்க உட்காருங்க நான் சொல்றேன் நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பங்கஜ் தெரியுமா அனுக்கு சம்பத்துக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியுமா சம்பதா ஆமா
குட் மார்னிங் சார். இது நைட்டு. வாங்க சார், வாங்க வாங்கன்ற வாங்க சார். உங்களை ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிறாங்க, ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது? ஏன் இப்படி பண்றீங்க? சூரிய பிரகாஷ் சார் வந்திருக்காருல, அதுக்கு அவரை பார்த்து அவர்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன். ஓ, பேசலான்னு? அதுக்கே ஓட்டு ஜன்னல காதை வச்சு மூடிட்டு இருக்கீங்களா? காதால ஜன்னல மூடுனா கொஞ்சமாவது பெரிய மனுஷனா லட்சணமா நடந்துக்குங்க. அனுக்கு வேலை கொடுத்து அவளுக்கு ஒரு வழி காமிச்சீங்க, அப்படியே இந்த கல்யாணத்துக்கும் உதவி பண்ணுங்க. நான் உங்களை வேற எதுவும் கேட்க மாட்டேன். உங்க கால கூட ஐயோ அப்பா, ரெண்டு நாள் ஒரே இடுப்பு வலி, அப்புறமா விழறேன். சாரி சார், எப்படியாவது ஏதாவது சொல்லி அனு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்பா, சூரிய பிரகாஷ் சார் வந்துட்டாரா? வந்துட்டாருமா, உள்ளதான் இருக்காரு. நீ போய் பாரு, போ. வர சார். பாத்தியா அந்த பெரிய மனுஷன் லட்சணத்தை? நாள் பூரா அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு காது கொடுத்து காத்துட்டு இருக்கிற அளவுக்கு மானம் கெட்டு போய் கிடக்கான். தூ, நீ வாமா. ஹாய் சார். ஹலோ சார். ஹலோ. குட் மார்னிங் சார். ஹலோ சார். பங்கஜ் சார் முதல்ல கொடு. ஏமா, சூரிய சாருக்கு எது கொடுக்க தந்தாலும் பங்கஜத்துக்கு தான் முதல்ல கொடுக்கணும். ஓ, பங்கஜ். ஹலோ சார். ஓ சாரி, உள்ளங்கை கொஞ்சம் அதிகமா வைக்கும். இருங்க, இந்தாங்க. இல்ல இல்ல, என்கிட்ட இருக்கு, நானும் தொலைச்சுக்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன், எது கொடுக்கறதா இருந்தாலும் முதல்ல பங்கஜ சாருக்கு கொடுன்னு. தப்பாயிருச்சுன்னா தெரிஞ்சிடும்ல. சாரி சார், உட்காருங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். சார், ஆர் யூ கம்ஃபர்டபிள்? யா, ஐ அம் கம்ஃபர்டபிள். புஷ்பா, கிஃப்ட் எங்க? அது அப்புறம் தரலாம், கொஞ்சம் சும்மா இரு. அப்புறம் என்ன கொடுக்கிறது? கிஃப்ட் எங்க? அங்க பாரு. சார், வாங்கிக்கங்க சார், ப்ளீஸ். சுப்பு, முதல்ல பங்கஜ சார் கொடு, அவர் செக் பண்ணிட்டு அப்புறமா அவர் கொடுப்பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்களே கொடுங்க சார். வாங்கிக்கீங்க சார். இது ஆக்சுவலா அன்னைக்கு பார்ட்டிலேயே உங்ககிட்ட கொடுத்துருக்க வேண்டியது. தேவையில்லாம என்னென்னமோ நடந்து போச்சு, அதான் வாங்கிக்கங்க சார். தேவானந்தினி சாரீஸ். உங்களுக்கு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் உங்க முன்னாடி அது ரொம்ப சின்னதுதான், ஆனா ஏதோ எங்களால முடிஞ்சது. நோனோ, குடுக்கிற மனசு பெருசா இருந்தா ஒரு வாய் சொல்லியே வயிறு நிறையன்னு சொல்லுவாங்க. வாங்கிங்க சார். அன்பை விட பெரிய கிஃப்ட் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. இது வெறும் கிஃப்ட் அல்ல, இது மூலமா நீங்க உங்க அன்பை வெளிப்படுத்துறீங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சார், ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு, சூப்பரா சொன்னீங்க சார். பங்கஜ். எஸ் சார். இந்தாங்க சார். என்ன சார் இது? நீங்க தான் எங்க வீட்டுக்கு விருந்தாளி, நாங்க உங்களுக்கு கிஃப்ட் தரது முறை, நீங்க போய் எங்களுக்கு கிஃப்ட் தரீங்க? இல்ல வாங்கி. வேண்டாம் சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். நான் இப்பவே திறந்து பார்க்கலாமா சார்? யானைக்குள்ள யானை. யானை யானை மகாலட்சுமியோட வாகனம். உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே குடி வரணும்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன். ஆத்தா மகமாயி வந்திருக்கா. ஆத்தா மகமாயி வந்திருக்கா.
என்னமா இந்த நேரத்துல நான் வரலமா ஆத்தா அழைச்சிட்டு வந்திருக்கா மனசுல வச்சுக்காதீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க இப்ப போயிட்டு நாளை காலையில வர முடியுமா விருந்தாளிங்க வந்தா வீட்டுக்கு வந்த லட்சுமி அப்படியே போனு சொல்வியா புஷ்பா ஐயோ அத்தா படி ஏறி வந்த மகாலட்சுமியே திரும்பி போனு சொல்வியா புஷ்பா இல்லமா மன்னிச்சிடுங்க அத்தா பங்கஜ் சார் நான் இங்க பணத்துக்காக வரல அதுலயும் ஓம் பணம் இவ எல்லார் கடனையும் அடைக்க போறா என் பேச்ச நம்பு இவ எல்லார் கடனையும் தீர்க்க போறா இத நான் சொல்லல புஷ்பா தாய் சொல்றா மக மாயி சொல்றா சீக்கிரமே இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுது உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது புஷ்பா கல்யாணம் நடக்க போகுது ஒரு மரத்துல அரிசியும் வெள்ளமும் கொண்டு வா சரிமா இருடி சுமங்கலி தான் எடுக்கணும் நான் எடுக்கிறேன் அத அவளே எடுக்கட்டும் தாயே மகமாயி என்னைக்கு உன் கூட துணையா இருப்பாமா
இந்த மகமாயி என்னைக்கு உன் கூடவே இருப்பா. உனக்கு நல்லதே நடக்கும். கோச்சுக்காதீங்க, தெரியாம திடீர்னு சாமி அடையமா வந்துட்டாங்க. நான் இப்ப பரிமாறுறேன், சாப்பிடலாம். உட்காருங்க உட்காருங்க சார். அது என்ன அடற குழந்தைய சமாதானப்படுத்த? அடிக்கட்டும் விடு. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, கட் ஆயிடுச்சு. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் போனை வீட்லயே விட்டுட்டு போயிடுவா. இந்தா போன் அடிச்சா எடு. என்ன அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்க, கிறுக்கிட்டு இருக்க? கிறுக்கிட்டு இருக்கேனா? குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வரவு செலவு கணக்கு பார்க்க வேண்டாமா? அப்பதானே இவ்வளவு வந்தது, இவ்வளவு செலவழிச்சோம், இவ்வளவு மிச்சம் பிடிச்சிருக்கோன்னு தெரியும். நான் வேற உட்ட கடைய மீட்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் வழி இருக்கு. நான் சொல்றபடி கேட்டா எல்லாம் நடக்கும். அப்படின்னா அதிர்ஷ்டலட்சுமி கதவை தட்டினா திறந்துட்டு நான் இல்ல அப்படின்னு சொல்ற டைப்பு தானே நீ? என்னமா சொல்ற? அதிர்ஷ்டலட்சுமி கிட்ட எனக்கு எதுவும் வேணான்னு சொல்ற ஜடம் நீன. மறுபடியும் ஆரம்பிக்காத. அப்படிதான் ஆரம்பிப்பேன். நான் சொல்றத நீ கேக்குற வரைக்கும் நான் அப்படிதான் ஆரம்பிப்பேன். அதுவே அந்த சம்பத்துக்கு நம்ம அனுவ கட்டி வச்சா. அவன பத்தி பேசாதான்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இத பார், அனுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி, குணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பண்ணு பண்ணு பண்ணு, நல்லா பண்ணு. எல்லாருக்கும் ஒரு வழினா இடும்பனுக்கு ஒரு வழியா. என்னைக்காவது ஒரு நாள் உரைக்கும், அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும். சூரிய சார் தான் பண்றாரு, எதுக்கு பண்றாருன்னு தெரியலையே. அது அவர் இங்க எதுக்கு பண்ண போறாரு? ஆபீஸ் வேலையை தான் பண்ணிருப்பாரு. நீ ஏதோ கிறுக்கிட்டு இருந்தே, கிறுக்கு. சூர்யா சார் நம்பரா? இன்னைக்கு சூர்யா சார் கிட்ட பேசுறோம், அனுவோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றோம். ரம்யா, சாமியாடி பாட்டி கல்யாண யோகம் வந்துருச்சுன்னு சொல்றாங்கடி. அத நானே சொல்வனே. சரி, யாரை கல்யாணம் படிக்க போறேன்னு சொன்னாங்களே அந்த பாட்டி? யாருன்னு எப்படிடி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல. அப்போ நீ தான் சொல்லணும். எங்க வீட்டு பக்கத்துல சம்பத் சம்பத்னு ஒரு பையன் இருக்கா, அவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ தான் சொல்லணும். சும்மா இருடி. ஏய், எங்க சம்பத்தும் ரொம்ப நல்லவன் தான். அனு நல்லவன் தான்,
விளையாடுது ரம்யா. நல்லவன் எல்லா பக்கத்துலயும் தான் இருப்பான். உனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு. சாரி சாரி சாரி, பையன் இல்ல ஒரு ஜென்டில்மேனை பிடிச்சிருக்கு. போடி, என்ன சொன்னாலும் என்ன ஓட்டுறேன். ஏய் நில்லு நில்லு, நான் சொல்றத முதல்ல கேளு. சூர்யா சார் ஸ்லாம் புக் எழுதுறதுக்குள்ள நீ மிஸ்ஸஸ் சம்பத் ஆயிடுவேன், உன் லைஃபே போயிடும். இங்க பாரு, முதல்ல சூர்யா சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ. உன் ஆபீஸ்ல உனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, மெல்ல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதோ இருக்கே உங்க தலை, அதுல இருக்கத கொஞ்சமாச்சு யூஸ் பண்ணு. கமன் சார். யா கமன். உக்காரணு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ நர்வஸ் ஆகலாம். பட் லிசன் டு இட் காம்லி, வெரி காம்லி. நம்ம பிசினஸ்ல ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி பண்றோமோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் உன் பாசிட்டிவ்ஸ், அதாவது உன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ உனக்கு முடிவெடுக்க ஈஸியா இருக்கும். உன் அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க, இதான் விஷயம். நவ் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், நீ ரொம்ப சிம்பிளான பொண்ணு, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பொண்ணு, இது உன்னோட ஸ்ட்ரென்த்ஸ். வீக்னஸ், இந்த வயசுல கல்யாணம் ஆகிறது, ஆர் யூ கன்ஃபியூஸ்ட், ரொம்ப குழப்பறனா, உன்னை எதுக்கு இங்க வர சொன்னு யோசிச்சியா? இது பிசினஸ் இல்ல, இப்படி சொன்னா எந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடுவா? இன்ஃபேக்ட் நானே கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். சார் மே கம் இன்? ஆ எஸ். ஜார்ஜ் டவுன் பிளான்ல நீங்க சொன்ன எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன் சார். அதை பத்தி நீங்க சாயங்காலம் எப்படி ஒரு தர்ம சங்கடமான இடத்துல வந்து நிக்கிறேன்னு? நீ மட்டும் இல்லாம போயிருந்தா நான் என்னவாவது பண்ணிருப்பேன். இந்த பங்கச்சி எப்பவும் உன் கூடவே இருப்பான்ப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எக்ஸாக்ட்லி, நீ என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை? நீயே அவனுக்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி ஒத்துக்க வச்சிரு. என்னால முடியாது. பாத்தியா? ஏய் இல்லடா, அவ உன்னைத்தான நம்புறா, என்ன இல்ல. நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, 1008 கேள்வி வரும் அவளுக்கு. அதே நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, ஒரே பதில் தான், சரி சார்ன்னு சொல்லிடுவா. இப்ப ஒருவேளை நீ என் இடத்துல இருந்தா எப்படி அனுவ ஒத்துக்க வைப்ப? ஏ அனு, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லன்னு வெச்சுக்கோ. அப்படியே உன்ன தலைய வச்சு சுட்டு. டேய் பங்கஜ், என்ன பண்ற? கன் எடு முதல்ல. இதனால தான் எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொன்னேன். இத பத்தி எதுக்குடா இவ்வளவு யோசிக்கிற? ஏய் உனக்கு என்னதான் பிரச்சனை?
நீயே சொன்னீங்க அவ ஏமால நம்பிக்கை வச்சிருக்கானே இல்ல பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிக்கெல்லாம் ஈஸியா லெக்சர் எடுக்கற இது சின்ன விஷயம்டா இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிக்கற பங்கஜ் ரொம்ப முன்னாடி நான் கன்ஃபியூஸ் ஆனப்ப போன் கூட பேசி சின்னதா பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டேன் ஞாபகம் இருக்கா மறக்க முடியுமா அப்ப எல்லாமே சக்சஸ் தானே கரெக்ட் இப்ப அதே மாதிரி இப்ப வெளிய போய் கதவ திறந்துட்டு திரும்பவும் உள்ள வா அனுவா ஏ என்னால முடியாது இந்த விளையாட்டுக்கு நான் ஆள் இல்ல பங்கஜ் ஏய் எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குப்பா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல ப்ளீஸ் இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டே இரு One, two, three. May I come in, sir? Yes, come in. என்னடா இது? அனு இப்படி தான் வருவாளா? போ, போய் அனு வாட்டமா போ. நான் சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்க கூட சரியா பேசவே மாட்டேன். அவங்களுக்கும் எனக்கும் ஏழாம் பொருத்தம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் அனுவாட்ட வரன்னு சொன்னா எப்படிடா டேய் பங்கஜ் நீ எப்பேர்பட்ட நடிகன் எனக்கு தெரியும் போய் அனுவாட்ட வா போடா போ சார் உள்ள வரலாமா சார் சார் சரி நான் நேரா விஷயத்துக்கு வரேன் உன் கல்யாண விஷயம் எல்லாம் எந்த அளவுல இருக்கு ஏய் டைரக்டா கல்யாணம் பண்ண புக் ஆச்சானு கேட்க வேண்டியதானே டேய் என்னடா ஏய் யாராச்சும் போய் டைரக்டா கேட்பாங்களாடா சாரிடா சாரி சரி நீ மறுபடியும் போய் திரும்ப வா அதெல்லாம் ஒண்ணு வேணா இங்க இருந்தே ஆரம்பி சரி உட்காரானு பரவாயில்ல சார் அனு வேலை எல்லாம் எப்படி போகுது ஓகே தான் சார் குட் சார் தண்ணி குடிக்கலாமா சார் தண்ணி குடிக்கணுமா ஆமா சார் தேங்க் யூ சார் தண்ணி குடிச்சிட்டியா குடிச்சிட்டேன் சார் அனு உன்னை கேட்பேன் தயங்காம சொல்ல கல்யாணத்தை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன கல்யாணம் அப்படின்னா கல்யாணம்னா ரெண்டு மனசும் ஒன்னாகிற சங்கமம் சார் அனு உனக்கு லவ் மேரேஜ் பிடிக்குமா இல்லனா அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்குமா அது என்னன்னா லவ் மேரேஜ் லவ் ஆகி கல்யாணம் பண்றது அரேஞ்ச்ட் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றது வேற ஒன்னும் வித்தியாசம் இல்ல சார் உனக்கு கனவுனா வரப்போறவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற சார்
அவரு நல்லவரா இருக்கணும், கொஞ்சம் அழகானவனா இருக்கணும், அப்புறம் படிச்சிருக்கணும், பணக்காரனாகவும் இருக்கணும் சார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சார், அவர் என் வயசில் இருக்கணும் சார். சரி, அப்படி ஒரு பையன் உன் வீட்டு பக்கத்துலயே இருந்தா? டேய் இழுக்காதரா, பட்டுன்னு போட்டு உட இருடா. ஒருவேளை அவ ஒத்துக்க மாட்டேன்ட்டானா? எதுக்கு ஒத்துக்க மாட்டா? நீ இப்படி சொல்லு, உன் பக்கத்திலேயே ஒரு பையன் இருக்கானே சம்பத்து, அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லு. எதுக்கு இப்படி அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்ன்னு ஜவ்வு இழுத்துட்டு இருக்க நீ? இது ரொம்ப நல்ல சம்மதம், இத மிஸ் பண்ணிடாத. ஓகே, நீங்க சொன்னா நான் நிச்சயம் ஒத்துக்கிறேன் சார். சார், நீங்க எனக்கு வேலை கொடுத்திருக்கீங்க சார். அந்த கடவுள் போல சார் நீங்க, உங்க பேச்ச மிருவனா சார். மே கமிங் சார். மீரா, என்ன பேசிட்டு இருக்கீங்க பங்கஜ்? ஒண்ணு இல்ல மீரா மேடம், சார் கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். மீரா, வாட் அ மேக் ஓவர். என்னது திடீர்னு சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஜஸ்ட் லைக் தட், கேஷுவலி. பங்கஜ் ஏதோ கல்யாணம்னு பேசின மாதிரி கேட்டுச்சு. அது வந்து மீரா, ஆல் ஆஃப் அ சடன் என்ன சாரியில் வந்திருக்க? என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சார், சாரீஸ் என் சாய்ஸ்லேயே கிடையாது. எஸ்பெஷலி ஐ வோன்ட் ப்ரிஃபர் தேம் ஃபார் ஒர்க் அட் ஆல். பட் சார், இப்போல்லாம் ஆஃபீஸில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கல்ல, அதனால தான் அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி ஐ தாட் ஐ கோ வித் த ஃப்ளோ. Meera, are you upset? Meera? No, sir. It's just my job, you see. I'm very sorry, Meera. என்னால நேத்து டின்னர் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. I'm really sorry. நேத்து நைட்டு 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் சார். நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது வரைக்கும் உங்களால ஒரு மீட்டிங் கூட கேன்சல் ஆனது இல்ல. நான் அனு அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் மீரா. சூர்யா சார் ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அது எந்த காரணத்து கொண்டும் மிஸ் ஆகும்ன்ற ஒப்பீனியன் யாருக்குமே கிடையாது சார். அதனால தான் சார் அவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் சார். அட்லீஸ்ட் நீங்க எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம்ல சார். நான் ட்ரை பண்ண மீரா, பட் சார் மீராஜி சொல்றது சரிதானே? நீங்க மீரா, இன்னைக்கு டின்னர் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண. ஓகே சார், நான் பண்றேன். மீராஜி, அதுக்குள்ள நம்ம ஜார்ஜ் டவுன் பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். யா பங்கஜ், அதை பத்தி பேச தான் நான் வந்தேன். ஹாவ் அ குட் டே சார். மீரா சார், ஸ்மைல்.
மனசுல இருந்து வரல இன்னைக்கு மீட்டிங் ஃபிக்ஸ்ட் ஓகே ஓகே சார் கம் ஆன் ஸ்மைல் மீரா ஓகே சார் பேசிட்டீங்க ஒண்ணிலே மீரா மேடம் எதுக்கு போய் சொல்றீங்க பங்கஜ் पर्सनल மேட்டரா पर्सनலா அப்படியே ஒண்ணிலே மீரா மேடம் ஐ நோ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா கல்யாணமா நானே ஒரு மொறட கல்யாணத்துக்கு எனக்கு ஒத்தே வராது அப்போ உள்ள உள்ள அனு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் வாட் அனு கல்யாணத்தை பத்தியா I don't understand Pankaj. நம்ம சார் ஏன் அனு கல்யாணத்தை பத்தி அவளோட டென்ஷனை ஏத்துக்கணும்? அனு அம்மா சாப்பாடு கூப்பிட்டு அத பத்தி பேசிருக்காங்கல்ல? அதுதான் விஷயம். சூர்யா சார் கொடுத்த வாக்கு மீற மாட்டார்ல? அதுக்கு தான் அவளை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்காரு. அவ்ளோதானா? ஐ மீன் அவங்க அம்மாவுக்கு அவ்வளவாத புத்தி இருக்கே. இல்லனா இவளெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணிப்பான் இருக்கானே ஒரு பாவம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வழியா ஆபீஸ்ல உங்களுக்கு ஒத்து வராத ஒரு பொண்ணு இந்த மாதிரி வெளிய போற மாதிரி ஆயிச்சில இல்ல அமீராஜி ஹவ்வ ஷல் வி ஹேவ் எ காபி யா ஷூர் ஸ்வப்னா हाँ नम्बर ऑफिस अपत्ती नम्बर ऑफिस ले अरकर स्टाफ अपत्ती यान की येनी के वरिको येदू में तेरिया द हाँ ये प्री तेरंच कर द स्टार्टिंग ला अपड़ी दा अरको नानो जॉइन पन्ना पो कंपनी प्रोफाइल दम पापा हाँ आदले केला डिटेल्स और कुमा ये ला डिटेल्स और का द सीनियर्स और द मटन अरको सूर्या सर और दो अरकुमा ऑफ कोर्स यस येना नला अरको contact details veeta address work profile destination ellame irukum veeta address ah ha surya sir veedu enga irukku adhe edhukku unakku onnum illa summa dhaan keta ha swapna surya sir ku kalyanam aichcha adhu hey heroine